மீண்டும் உங்களை அனைவரும் அனைவரையும் இந்த காலை வேளையில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் பசியாரிட்டீங்களா? ரொம்ப முகங்கள் பார்த்த முகங்களாக இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்க முகங்கள். படுத்த எல்பேசர் படுத்த அனுபவம் உள்ளவர்கள் இங்கே இருக்கீங்க. இந்த பயிலரங்கு வந்து முதல்ல அவங்க புதிதாக வந்த வாரிய உறுப்பினர்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துவது தான் இதன் நோக்கம். அவங்களுடைய நோடை ரிஃப்ரெஷ் பண்ண வந்தீங்கன்னு சொன்னாங்க சில பேர், அது கூட உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் தான் மிகமாக மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. பேரா பின்ன அப்புறம் சிலாங்க லீடர்ஸ்லாம் இதை பார்த்துருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது நீங்கள் உங்கள்டிருந்து நான் கண்டுகிறது நிறைய இருக்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு எனக்கு சந்தேகம் மாட்டேன். சரி, எடுத்த மாதிரி சரி. பள்ளி வாரியம், பள்ளி வாரியம்ங்கிற ஒரு சொல் வந்து கடந்த ஒரு 7-8 வருடங்களாக தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப பேசப்படுது, பேசப்பட்டு வருகிறது. ஆனால் பள்ளி வாரம்னு சொல்லும் பொழுது அது ஏறக்குறைய அந்த பிரிட்டிஷ் காலத்திலே பள்ளி வாரியங்கள் தமிழ் பள்ளிகளை இயங்கிக் கொண்டிருந்தன, தோற்றுவித்து இயங்கிக் கொண்டு வந்தன. ஆனால் காலப்போக்கில் தோட்டங்கள் துண்டாடல், அப்புறம் தோட்டங்கள் மேம்பாட்டுக்கு போகும்பொழுது அந்த வாரியம் வந்து செயல்படாமல் அப்படியே குறுகி போயிடுச்சு சொல்லலாம். ஏன்னா வந்து அப்போ வந்து அந்த தோட்ட உரிமையாளர்கள் தான் வாரியமாக இருந்தாங்க. அதற்கு பிறகு 70ஆம் ஆண்டு வரை வந்து பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது வந்து வாரியத்தின் வழியாக தான் கொடுப்பாங்க, அவங்க தான் கொடுப்பாங்க, அவங்க தான் சைன் வச்சு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் அதில் இருந்துச்சு, செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். பிற்பாடு வந்து இந்த பேங்க்லாம் வந்த பிறகு பேங்க் அக்கௌண்ட்ல வந்த பிறகு அவங்களுடைய ஃபங்க்ஷன் குறைஞ்சிருச்சு. இருப்பினும் வந்து தொடர்ந்து அந்த வாரியங்கள் இயங்கி கொண்ட பள்ளிகள் பல இருக்குது. அதில் வந்து உதாரணத்துக்கு இப்போ டத்து உங்களோட பள்ளிகள் வந்து ஏற்கனவே 20 ஆண்டுகள் மேலே கூட. நான் 1971 இதுவரையும் வந்து வாரியத்தில் இருக்காரு, வாரிய தலைவராக இருக்காரு. பேரா மாநில வாரிய உறுப்பினரோட சங்க தலைவர் அவரு. ஸோ இதுவரை பழுத்த வாரியங்கள் பல ஆண்டுகள் இயங்கி வந்துட்டு வாரியங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து நாங்கள் வாரியத்தை வந்து 2005 முதல்ல ஆரம்பித்தோம், திட்டத்தை ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போ வந்து ஒரு பள்ளிக்கு நில பிரச்சனைனால 2005 வந்து முதல் பள்ளி ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சுன்னு சொல்கிற விட தொடக்க வேலை ஆரம்பிக்கப்பட்டது நாடா கசா. அங்கிருந்து அனுபவங்கள் பெற்றுக்கொண்டு 2006-2007 அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பள்ளிகளாக அமைத்தோம். அமைத்து 2009 வந்து வழிகாட்டி புத்தகங்கள் வந்து வெளியாகணும். வழிகாட்டி புத்தகம் வெளியாகும் பொழுது ஏற்கனவே 40 பள்ளிகளில் வந்து வாரியங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு வந்து நாங்கள் தொடர்ந்து அமைத்து ஏறக்குறைய 2013 வந்து நமது பிரதமரே சொன்னார், எல்லா பள்ளிகள்லேயும் வாரியம் அமைத்தே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த காலகட்டத்தில் வந்து ஏறக்குறைய 200 பள்ளிகளுக்கு மேல் நாங்கள் வாரியத்தை அமைத்து வந்தோம். அடுத்தது வந்து 2014 இறுதியில் வந்து செடி எங்கிட்ட வந்து 120 வாரியங்கள் அமைப்பதற்கு பண உதவி தந்தார்கள். அதையும் சேர்த்து மற்ற பள்ளிகள்லாம் சேர்த்து இதுவரை 420 பள்ளிகளில் வந்து வாரியங்கள் அமைக்கப்பட்டு விட்டன. ஆனால் அந்த வாரியங்கள் அமைக்கப்பட்டு விட்டன, வாரியங்கள் மட்டும் இருந்தால் போதாது, பேர் அளவில் இருந்தால் அதனால் புண்ணியம் இல்லை, அது செயல்பட வேண்டும், செயல்பட வேண்டும், செயல்படாட்டி அது அமைத்தும் அமைக்காத போதும் தான். ஸோ முதல்ல வந்து அந்த வாரியத்தில் உறுப்பினராக இருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் யார், உங்களுடைய பொறுப்புகள் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் விளக்கப்படுகிறோம். ஏன்னா முதல்ல வந்து இதில் இந்த பயிலரங்கு வந்து ஒரு குறுக்கிய காலம், 1.5 நிமிடத்தில் நான் முடிக்கணும்னா ரொம்ப விஷயங்கள் நான் சொல்ல முடியாது, முக்கியமானது மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியும், சொல்ல முயற்சி செய்கின்றேன், ஒரு வந்து பகிர்ந்து கொள்ள முயற்சி பண்ணிக்கிறேன். இது எல்லோருக்கும் தெரியும், கல்வி சட்டத்தில் தேசிய வகை பள்ளிகள் அனைத்திலும் வாரியம் இருந்தாக வேண்டும், பள்ளிகளிலும் போட்டிருக்கேன்,
பள்ளிகளிலும் போட்ட காரணம் என்னன்னா, பிரைவேட் ஸ்கூல் இருக்குல்ல, பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், பிரைவேட் ஸ்கூலு எல்லாத்துக்கும் வாரியம் இருக்கணும். அதோடு சேர்த்து தேசிய வகை பள்ளிகள்லையும் வாரியம் இருந்து ஆக வேண்டும். தேசிய வகை பள்ளிகள் சொல்லும் பொழுது மலேசியாவில் சீன பள்ளி, தமிழ் பள்ளி, இதில் அனைத்திலும் இருக்க வேண்டும். அடுத்து வந்து எங்கள்கிட்ட பொதுவாக கேட்கப்படும் கேள்வி, அரசாங்க பள்ளியில் வந்து வாரியம் தேவையில்லையே அப்படின்ற பேர் வந்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பள்ளியிலையும் இருக்க வேண்டும். நம்மகிட்ட வந்து மொத்தம் 154 அரசாங்க பள்ளிகள், சட்டத்தில் வந்து அரசாங்க பள்ளிகள் தான் போட்டிருக்கு. ஸ்கூலா பார்த்தான் பொண்ணு இல்லை, ரெண்டு விதமாக தான் இருக்கு. ஒன்று அரசாங்க பள்ளி, மற்றொன்று அரசாங்க உதவி பெறும் பள்ளி. நம்ம இப்போதே வந்து ஸ்கூலா பர்த்தான் பண்ணோம், ஸ்கூலா பர்த்தான் மோடான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த டேர்ம்ஸ் வந்து ஆக்சுவலி எஜுகேஷன் ஆக்ட்ல இல்லை, சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும், அரசாங்க பள்ளி அரசாங்க உதவி பெறும் பள்ளி. அரசாங்க பள்ளிகள் 154 தான் இருக்குது, மீதம் உள்ள 370 பள்ளிகள் வந்து அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள், சரிங்களா? இந்த அரசாங்க பள்ளிகளுக்கும் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது, அதை பிற்பாடு நம்ம பார்க்கலாம். ஓகே, வாரிய உறுப்பினர்கள், உங்களோட பதவிக்காலம் வந்து ஒரு முறை உங்களை தேர்ந்தெடுத்தா நீங்க 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பெர்மிட் கொடுக்கப்படும், அந்த பெர்மிட் வந்து மேக்சிமம் 3 வருஷம் வரைக்கும் போக முடியும்னு கல்வி சட்டம் சொல்லுது. நேற்று துணை அமைச்சர் சொல்லும் பொழுது ஆண்டுதோறும் புதுப்பிக்க வரும்னு சொன்னாரு, வச்சு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து 3 ஆண்டுகளுக்கு வரைக்கும் போக முடியும், சரிங்களா? ஏன்னா ஆண்டுதோறும் புதுப்பித்தல் வந்து உங்களோட செயல்பாடுகள் அது வந்து முறையாக செயல்படுத்துறது கடிதமாக இருக்கும், கடிதமாக கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? இந்த பள்ளி வாரியம் வந்து கல்வி இலக்கில தான் பதியப்படுது, ஆர்வஸ்கில இல்லை. இது பொதுவாக எல்லோரும் கேட்குற கேள்வி, ஆர்வஸ்கில இது வராது. இது வந்து வெளியிருக்கிற பரிசோதனை வேற, இது வேற. அப்போ பரிசோதனை இங்கு பாப்பா பிஏபிஜி, அது பரிசோதனை தானே, அதுவும் வந்து ஆர்வஸ்கில பதிவு செய்வதில்லை. அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, 96 அதுக்கு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தை அந்த மாற்றம் செய்யப்பட்டது. இது ரெண்டுமே எல்பிஎஸ்எம் சரி பிஆர்பியும் சரி கல்வி சட்டத்தின் கீழே இருக்குது, கல்வி இலக்கால் தான் பதிவு செய்யப்படும். சரி, கல்வி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு வாரியத்தும் அங்கே செயல்படுவதற்கு அவங்களுக்கு வந்து தாத்தாச்சாரா அல்லது கான்ஸ்டிடியூஷன், தமிழ்ல சொல்ல வாரிய அமைப்பு விதிமுறை, தாத்தாச்சாரா இருந்து ஆக வேண்டும். அந்த தாத்தாச்சாரா வந்து அந்த கல்வி சட்டம் இருக்குல்ல, அந்த கல்வி சட்டத்துக்கு தோதாக தான் இருக்க வேண்டும். அந்த கல்வி சட்டம் வந்து விரிவாக இருக்காது, ஆனால் அந்த கல்வி சட்டத்தை வந்து விரிவாக வந்து அந்த தாத்தாச்சாரால விளக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாரியத்திற்கும் உங்களுடைய தாத்தாச்சாரா இருக்கு, நீங்கள் பதிவு செய்யும் பொழுது தாத்தாச்சாராவோட தான் அனுப்பணும். ஹெச்எம்மும் தலைவரும் சைன் வச்சு தான் அனுப்புவாங்க, அதை வந்து அவங்க ஜபாத்தை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அனுப்புற இந்த தாத்தாச்சாரத்துல அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம், அவங்க அதை சரி பார்த்து மாற்றி அமைக்கலாம். நான் பார்க்கும்போது என் அனுபவத்தை வந்து ஜகூர்ல வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்ப்பாங்க, ஏன்னா தமிழ் அறவாரியம் வந்து ஒரு தாத்தாச்சார டெம்ப்ளேட் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். ஓகே, இதுல வந்து நீங்க மாற்றங்கள் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் சாம்பிள் கொடுக்கும்போது சில பேர் சில மாற்றங்கள் செய்யாததுனால அங்கே போகும்பொழுது அதை வந்து அடிக்கோடு இட்டு காட்டியிருந்தாங்க, இது ஏன் இந்த இது ஜபுல் உள்ள பள்ளியில் ஏன் சிலாங்கூர் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து செக் பண்ணுற மாநிலமும் இருக்குது, சரிங்களா? ஸோ அது செக் பண்ணுறாங்க, அது அப்ரூவ் பண்ணணும் அவங்க, சரிங்களா? இதுக்கான வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த தாத்தாச்சாரை மாற்றி அமைக்க சொல்லலை, ஏன்னா இந்த தாத்தாச்சாரம் வந்து சீன பள்ளிக்கும் நமக்கும் ஒரே தாத்தாச்சாரம் தான், ஏன்னா அவங்களோட சாம்பிள் எடுத்தால் வந்து அந்த மாற்றிய மொழியாக்கம் செய்து மாற்றம் செய்து கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த வாரியம் இருக்குல்ல, இந்த வாரியம் வந்து கல்வி சட்டத்தை அடிப்படையாக கொண்டும் இந்த தாத்தாச்சார அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுத்த முடியும், செயல்பட வேண்டும், அப்படிதான் கல்வி சட்டம் சொல்லுது. இது ரெண்டு தான் அடிப்படை உங்களுடைய வழிகாட்டி, சரிங்களா?
ஆகவே வந்து இதுல என்ன அப்படின்னா, பெரும்பான்மையில பேசும் பொழுது தாத்தாச்சாரா அதாவது கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசப்படுது. எங்களுக்கு இல்ல சார், எனக்கு வந்து சில மாநிலத்தை கூடும்பொழுது எங்களுக்கு தாத்தாச்சாரம் இல்லை சார், நான் ஜாப்பாச்சான் கேட்டிருக்கிறேன் அப்படி சொன்னாங்க. சார் உங்க இதுல அமைச்சிட்டீங்கன்னா நீங்க அனுப்பும் பொழுது நீங்க தாத்தாச்சாரம் அனுப்பணும், அல்லாட்டி உங்களை வந்து எப்ரூவ் பண்ணிருக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்டேன். அப்போ எப்படி அனுப்புனாங்க, அது ஒரு சிக்கல். அது அனுப்பும் போது நீங்க எல்லாம் படிச்சுதான் போகணும். தாத்தாச்சாரம் வந்து நீங்க ஏஜேகே எல்லாம் உட்காந்து ஒரு முறையை வந்து படிச்சிடணும், அது ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யக்கூடாது அதுல இருக்குது, அது உள்ளபடிதான் நீங்க வந்து உங்க நடவடிக்கை செய்யணும். தாத்தாச்சாரம் நீங்க போய் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு தாத்தாச்சாரம் வந்து சில சமையல் என்ன உங்களுக்கு சேம்பிள் தாத்தாச்சாரம் கொடுப்போம், தமிழ்நாடு வெப்சைட்ல நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, வாரியத்தில் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படி சொல்லும் பொழுது, முன்னாள் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் பிரதிநிதி, இது உங்களுக்கு தெரியும். முன்னாள் மாணவர்கள் பிரதிநிதி, அடுத்து பெற்றோர்களின் பிரதிநிதி, அடுத்து ஆதரவாளர்கள் பிரதிநிதி, நான்காவதாக அறங்காவலர் பிரதிநிதி. ஒவ்வொரு குழுலையும் மூன்று பேருக்கு மேல் போகாம, ஒரு ஆள் இருக்கலாம், ரெண்டு ஆள் இருக்கலாம், மூணு ஆள் இருக்கலாம், அதுக்கு மேலே போக முடியாது. அடுத்து அமைச்சின் பிரதிநிதி, அமைச்சின் பிரதிநிதி இல்லை நம்ம சட்டத்தில் பார்த்தோன்னா அமைச்சரின் பிரதிநிதினு போட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்போ நம்ம என்னமோ வலியுறுத்தி சொல்லும் பொழுது நீங்கள் அமைக்கும் பொழுது இந்த நாலு கேட்டகரியிலேருந்து நீங்கள் ஆளை வந்து உள்ளுக்கு, அதாவது நீங்கள் நியமிங்கள் நியமங்களில் தேர்ந்தெடுக்கணும். அந்த இதில் வந்து முக்கியமானது நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி தேர்ந்தெடுக்கிறது பிற்பாடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது நாம் சொன்னது வந்து மொத்தம் அஞ்சு கேட்டகரி, ஒரு கேட்டகரி வந்து அமைச்சர் கொடுப்பார், அமைச்சர்களை வருது. ஆனால் அதே நேரத்தில் வந்து கல்வி அமைச்சர் அல்லது கல்வி அமைச்சு வந்து அதிகமான உறுப்பினர்கள் அவங்க நியமிக்க முடியும். ஆனால் அதுக்கான தகுந்த காரணங்களோட தான் அவங்க வந்து நியமிக்க முடியும். எந்தெந்த காரணங்களால அவங்க வந்து நம்ம வாரியத்துக்குள்ள அதிகமாக அவங்களோட உறுப்பினர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் இங்கே நான் சொல்கிறேன். இது கல்வி சட்டத்தில் இருக்குது. அதாவது ஒரு பள்ளியில் ஒழுங்கு முறைமை சரியாக இயங்கவில்லை, பள்ளி சரியாக இயங்கவில்லை என்றால் அந்த அதாவது வாரியம் சரியாக இயங்கவில்லை, அதனால் பள்ளி சரியாக இயங்கவில்லை என்றால் அவங்க வந்து அமைச்சு அவங்க பிரதிநிதியை உள்ளுக்கு அனுப்பலாம், சரிங்களா? இரண்டாவது, வாரியம் கல்வி சட்டத்துக்கும் தாத்தாச்சாரத்துக்கும் தாத்தாச்சாரத்துக்கும் ஏற்றபடி செயல்படவில்லை என்றால் கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க அவங்களுடைய பிரதிநிதிகளை உள்ளுக்கு அனுப்ப முடியும், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து அந்த கல்வி சட்டத்துக்கு எதிர்ப்பாக போகிறோம், அதனால் அவங்க உள்ளுக்கு நம்ம உள்ளுக்கு அனுப்பலாம். மூன்றாவது, இதுதான் ஆக முக்கியமானது, அரசாங்கம் கொடுக்கும் மானியங்கள், மானியங்கள் வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டால், தவறாக நிர்வகிக்கப்பட்டால் அவங்க அவங்களுடைய பிரதிநிதியை உள்ளுக்கு அனுப்ப முடியும். முக்கியமான விஷயங்கள் நம்ம பொதுவாக பார்க்க போனால் மூன்றாவது விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப அரசாங்கம் வந்து அதிகமான மானியங்கள் வந்து ஹெல்பேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த நிதியை வந்து நம்ம சரியாக கவனமாகவும் பயன்படுத்த வேண்டும், அதுக்கு கணக்கு வழக்குகளை சரியாக வைத்திருக்க வேண்டும், அதற்கு அந்த கணக்கு வழக்குகளை ஜபாத்தருக்கு சரியாக அனுப்பி வைக்க வேண்டும். அதை சரியாக செய்யாத பட்சத்தில் வந்து அந்த வாரியத்துக்கு பிரச்சனை வரும். சில வாரியங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்திருக்குது, மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் வாரியங்களும் கலைக்கப்படவில்லை, மாற்றம் தான் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்க, வாரிய உறுப்பினர்கள், வாரிய உறுப்பினர்களாக என்ன தகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாரிய உறுப்பினர்களுக்கு குறைந்தது 21 வயதாவது இருக்கணும். இரண்டாவது, மலேசிய பிரஜையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, குற்ற பின்னணி இல்லாதவராக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரசத்தம் ஈவப்பா இருக்குது, சரிங்களா? அப்படி பிரசத்தம் ஈவப்பா இல்லாத பட்சத்தில் நீங்கள் பள்ளி பெற்றோர்கள் அனைவரையும் கூப்பிட்டு
ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்திலிருந்து மூன்று பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கலாம், சரிங்களா? ஆனால் பொதுவாகவே வந்து எல்லா பள்ளிகளிலும் பிஐபிஜி இருக்கும், சில பள்ளிகளில் பிஐபிஜி கலைக்கப்பட்டிருக்கும், கலைக்கப்பட்ட பள்ளிகள் இருக்கின்றன. ஏன்னா அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் அப்படி தமிழ் பள்ளிகள் நிறையா இருக்குது, கலைக்கப்பட்ட பள்ளிகள் அப்படி தேர்ந்தெடுக்கலாம், சரிங்களா? பெற்றோர்கள் பிரதிநிதி. ஓகே.